ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, என்னோட அத்தை சீக்கிரமா கண்ணு முழிச்சு பாக்கணும், அவங்க சீக்கிரமா குணமடையணும். அத்தை எழுந்துருங்க. சுரபி, நீ கவலைப்படாத, அம்மாக்கு சரியாயிடும். டாக்டர் வந்துட்டார்ல. ஆனா டாக்டர், அம்மாக்கு என்னாச்சு? இவங்க ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ரொம்ப நாளாவே இவங்க எதுவும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். இவங்க யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க டாக்டர். எத்தனையோ தடவை நான் இவங்கள சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கெஞ்சி இருக்கேன், ஆனா கேட்கல. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க டாக்டர். ஆக்சுவலி டாக்டர் சார், அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர். நாங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். இவங்களை இனிமே நாங்க நல்லா பார்த்துப்போம். நான் இப்போதைக்கு சில டேப்லெட்ஸ் தரேன். இது இவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை கொடுங்க, சரியா? சாப்பாட்டுக்கு ஜூஸ், பால், அப்புறம் இவங்களை நல்லா சாப்பிட சொல்லுங்க. இல்லைன்னா இவங்க நிலைமை இன்னும் மோசமாயிடும். சரிங்க டாக்டர், அப்படியே பண்றேன். இதுக்கப்புறம் அத்தைக்கு நான் நிறைய சேவை செய்வேன். தண்ணி, தண்ணி. நினைக்கிறேன் நான் போய் பாடம் கத்து கொடுத்துட்டு வரேன். கடவுளே, இந்த கிளாஸ் எவ்வளவு விலை தெரியுமா உங்களுக்கு? இருங்க, தண்ணி தானே உங்களுக்கு வேணும். எழுந்துருங்க, எழுந்துருங்க. என்ன தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்காது. வெளியே போய் எங்களை அவமானப்படுத்திட்டு வந்திருக்கீங்க. நான் எதுவும் பண்ணலம்மா. அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்கிற, ரொம்ப அழகா பேசுற, இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா நீ? எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா? நீ சொல்ற எல்லா வேலையும் செய்ய நான் தயாரா இருக்க. அடடடா அக்கா, இங்க பாத்தீங்களா, இவ நமக்கே ஆர்டர் போடுறா. முதல்ல வேலைய பாரு, அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். வாங்க அக்கா, போலாம். இவங்க எப்ப பாரு இப்படிதான் நாடகம் ஆடிட்டு இருப்பாங்க. மகாராணி, சீக்கிரம் கீழே வாங்க. மோகன், நில்லுப்பா, கொஞ்சம் மருமகு கிட்ட சாப்பிட ஏதாவது குடுக்க சொல்லுப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாருங்கம்மா, சுருபி என்ன சொன்னாலும் நீங்க அதை செய்யணும். வேலை செஞ்சதா சாப்பாடு. எவ்வளவு நேரம் தான் படிப்ப? முதல்ல சாப்பிடு. என் செல்ல பையன் தானே நீ? இங்க கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு செத்துற மாட்டீங்க. இந்த மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. நான் எல்லா வேலையும் செய்யறேன்ப்பா. நடிக்கிறது முதல்ல நிறுத்துங்க. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிற. உனக்கு ரெண்டு சப்பாத்தி கொடுத்தோம்ல, சொல்லு.
இனிமே ஒண்ணுதான், இதெல்லாம் ஒழுங்கா சுத்தம் பண்ணு, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது, பட்னி கடந்து சாக வேண்டியதான், புரிஞ்சுதா? போ, நீ வா போலாம். பேசாம இன்னைக்கு அத்தை கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கிக்கலாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அவங்க ரொம்ப நடிக்கிறாங்க, அவங்க இப்பெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ரிஸ்கே வேணாம், சீக்கிரமா சைனை வாங்குங்க, குடிங்க. சரி, நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறேன். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்க எப்பயுமே சைன் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அம்மா, 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 உள்ள வாங்கம்மா. அட வாங்கம்மா, வாங்கம்மா, மெதுவா வாங்க. உங்களுக்காக நம்ம வீட்ல இன்னைக்கு சூடா சமோசா செஞ்சிருக்காங்க. நீ போ, சமோசாவும் டீ எடுத்துட்டு வா போ. சமோசா தானே, இதோ எடுத்துட்டு வரேங்க. என்னமா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா. என்ன என்னாச்சுப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, இப்பெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. எப்போ நீங்க கடவுள்கிட்ட போவீங்கன்றது சொல்லவும் முடியாது இல்லையா? அதனால நீங்க சொத்துலாம் எங்க பேர்ல மாத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்கம்மா. அப்படியா? இதுக்காக தான் நீ உன்னோட அம்மாவை எங்க இப்படி உன் பக்கத்துல உட்கார வச்சு பேசுறியா? அட என்னம்மா நீங்க, இல்ல இல்ல, ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு எல்லா விஷயத்தையும் தப்பாவே யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, இதுல கையெழுத்து போடுங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களை நல்லா பாத்துப்போம். நீங்க எல்லாரும் நல்லா பாப்பீங்களா? கண்டிப்பாமா. நீங்களே கொஞ்சம் யோசிங்களே, இது எல்லாமே எங்க பேர்ல வந்துச்சுன்னா நாங்க உங்களை மகாராணி மாதிரி பாத்துப்போம். ஆமா, உண்மைதாமா. நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், மகாராணி மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க. நல்லா இருக்குப்பா, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கன்னு புரியுது. இந்த சொத்தெல்லாம் இப்ப என் பேர்ல இருக்கும் போதே நீங்க எல்லாம் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கீங்க? ஒருவேளை சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். முடியாது, நான் சைன் போட மாட்டேன். இந்த பொம்பளை எப்படி பேசுறா பாத்தீங்களா? இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா ப்ளீஸ் ஒத்துக்கோங்களேன். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா கொதிக்கிற தண்ணில உன் கைய விட்டுருவேன். முடியாது, சொல்லுங்க. கடைசி தடவை கேக்குறேன், சைன் பண்ணுவியா மாட்டியா? ஒன்பது மாசம் வரைக்கும் நம்மள வயித்துல சுமக்கறாங்க, நரக வலியையும் கஷ்டங்களையும் தாண்டி நம்மளை பெத்தெடுக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துட்டு தன்னுடைய வலியெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனால் லதா மேடமுடைய வலி வருஷங்கள் ஆகியும் போகவே இல்லை, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டுதான் இருந்தது. அவங்களுடைய சொந்த பிள்ளைங்களே ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தாங்க. லதா தேவியுடைய பசங்களுடைய யோசனைனால அவங்க மனசு மட்டும் இல்லை, ஒரு தாய்க்கும் மகனுக்கும்
இடையில இருக்கிற நம்பிக்கைய சுக்கு நூறா போட்டு உடைச்சிருச்சு. மோஹித்துக்கும் ஜீத்துக்கும் அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்ற அக்கறையே இல்ல. அத பத்தி அவங்க கவலையும் படல. அவங்க அம்மாவுடைய அழுகைய அவங்க கண்டுக்கவும் இல்ல. லதா தேவி இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களுடைய சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் வரும். ஆனா இப்பவே அவங்க சொத்தெல்லாம் அடைய ஆசைப்பட்டாங்க. ஏ இப்படி ஒரு நிலைமையில அவங்க இருக்கும்போது லதா தேவியுடைய வலி கொஞ்சமாவது குறையுமா? அவங்களுக்கு இப்பவாவது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா? இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.